பேசுறோம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம சுந்தரி கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலேருந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஐயா. அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வீடியோவில் அமைச்சிருக்காங்க, ஆடியோவில் அமைச்சிருக்காங்க. ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க, நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போடுறேன் ஐயா, அதுக்கு அவங்களுக்கு தக்க பதில்கள் கொடுங்க ஐயா. சரி, இப்போ கேள்விக்கு போயிடலாம் ஐயா. ஐயா வணக்கம், என் பேர் சுந்தரி, கடலூர் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன், கடலூர் மாவட்டம். நீங்கள் நடத்துகிற சத்சங்கங்கள்லாம் நிறைய கேட்டிருக்கிறேன். அதன்படி தியானத்தில் இருக்கும்போது உச்சிக்குழிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது, ஒரு ஸ்பாட். அது வந்து ஒரு சில விஷயங்களை உணர்த்துது. முத முத நான் உள் திரும்பி நின்று உள்ள அந்த வெற்றிடத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல ஒரு 5-6 வயசு இருக்கும்போது வடலூர்ல சத்தியஞான சபையில ஜோதி தரிசனத்துக்காக நான் எங்க அப்பா அம்மாவோட போயிருந்தேன். அந்த சின்ன வயசுல எங்க அப்பா என்னை தோல் மேல தூக்கி வச்சு அதோ தெரியுது பாரு ஜோதின்னு காட்டினாங்க. அந்த இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்த அந்த இடத்துல. அந்த உள் திரும்பி நிற்கும் போது அந்த இடத்துல எனக்கு உணர்த்தப்பட்டது, உங்க அப்பா தான் உனக்கு முதல் குரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தியானத்துல இருந்தேன், இருக்கும்போது அப்படியே உடம்பு வந்து மேல எழும்புது. அது எப்படின்னா அப்படியே ஃபெதர் மாதிரி அப்படியே மேல எழும்புச்சு, அப்படியே மேல போகுது. அப்படியே ஒரு ஒரு செகண்ட் தான் பயம் வந்துருச்சு, வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி திருப்பி எவ்வளவுதான் அந்த தியானத்தை நான் கடைபிடிச்சாலும் அந்த ஃபீலிங் அதுல வரல, என்னால அதுல நிலைச்சு நிக்க முடியல. அதனால எனக்கு அந்த இடத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு குருவா நீங்க தான் வழி காட்டணும். உள்ள திரும்பிட்டேன், நின்னுட்டேன், உள்ள பாக்குறேன், வெற்றிடம் வெற்றிடம் உள்ள போ. அது உள்ள போகணும்னா அதுக்கு வழி தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அங்கே நிக்கிறேன். ஒரு சில நேரம் வெற்றிடமாவே இருக்கு, ஒரு சில நேரம் பிரச்சனைகள் அதிகமா இருந்தா சிந்தனைகள் யோசனைகள் பிரச்சனைகள் தான் திருப்பி திருப்பி வெளியில் உள்ள வருது. அதனால அதுல உட்கார முடியல. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அமைதியா அதை வெற்றிடத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் எனக்கு வழி காட்டணும், என்னால சென்னை வரைக்கும் வர முடியாது, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுலதான் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எப்படியாவது உள்ள போய் நான் பகவான பார்த்துடணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ரமண மகரிஷி தான் எனக்கு இந்த இதெல்லாம் காட்டி கொடுத்தாங்க, உள்ள அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அவங்கதான் குருவா நினைச்சு நீங்க ஒரு தியானம் பண்ண சொன்னீங்க, பண்ணும் போது உள்ள அவரு தான் உட்கார்ந்துருக்காரு, ரமண மகரிஷி ஐயா தான் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு இவ்வளவு வழி காட்டினதும் அவங்கதான். எனக்கு நான் ஆன்மீகத்தடல 7 வருஷமா இருக்கேன், 7 வருஷமா இருந்தாலுமே எனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வச்சது இந்த நான் யாருன்ற கேள்விதான். அதனால எனக்கு வந்து இதுல நிலைச்சு நிக்கிறதுக்கு உங்களுடைய துணை தேவை, பகவானுடைய அருள் தேவை. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரெண்டாவது கேள்வி போடுறேன் ஐயா. ஐயாவுக்கு வணக்கம். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு முறையும் முயற்சிக்கிறேன். நாம் கண்களை மூடி தியானம் செய்யும் பொழுது ஒரு வெற்றிடத்தை உற்று கவனிக்கும் பொழுது அங்கு ஒரு இடத்தில் ஒளி அலையும் காந்த அலையும் குவிக்கப்படுகிறது. அந்த ஒரு இடத்தை கவனமாக பார்க்க வேண்டும். இது என்ன நிகழ்வுதுன்னு எனக்கு தோணுதுன்னா, நம்ம ஒட்டுமொத்த உடம்புல உள்ள காந்த சக்தியையும் ஒளி சக்தியையும் ஒரே புள்ளியில் குவிக்கின்றோம் என்று தோன்றுகின்றது. இது சரியா?
அப்படி நாம் நம் உடலில் உள்ள ஒட்டுமொத்த காந்த சக்தியையும் ஒளி சக்தியையும் ஒரே புள்ளியில் குவிக்கும் பொருட்டே தலை சுற்றுவது போன்றும் உடலில் வலி இருப்பது போன்றும் தோன்றுகின்றது. தோன்றுவதில்லை, அதுதான் உண்மை. அந்த ஒளியை நம் கண்கள் மூலமாக ஒரே இடத்தில் நம் உடலின் ஒட்டுமொத்த சக்தியையும் கண்ணின் மூலமாக உள்புறத்தில் ஒரே இடத்தில் குவித்தது குவியும் இடம், அதுதான் முக்கியம். அந்த குவியும் இடத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நுண்ணுணர்வு, நுணுக்கமான உணர்வு நம் பார்வையின் மூலமாக அந்த இடத்துல செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் உண்மையா சரியா என்னன்னு ஒண்ணும் புரியல, இருந்தாலும் உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ரெண்டு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கலாம். இவங்க கிட்ட வந்து ஒட்டுமொத்தமா சாரம் வந்து அவங்களுக்கு தீவிர தேடுதல் இருக்கு, நாட்டம் இருக்கு. ஆனா வந்து இதெல்லாமே பூர்வ ஜென்மத்தினுடைய நல்வாசனைகள்னால வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா அவங்க சொல்றது எல்லாம் அவங்க பண்ணின்னு இருக்கிறதெல்லாம் விபரீதமான செயல்கள். அவங்க சொல்றாங்க உள்ளுக்குள்ள ஒளிய கண்களை மூடி ஒளிய குவிச்சு உள் பார்வை வழியா ஒரு ஒளி எங்கேயோ குவிதான். அப்புறம் அதே இடத்துல வந்து காந்த அலைகள்லாம் வந்து குவிகின்றன. அப்புறம் கடைசியில முடிக்கும்போது ஒரே உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரே இதுவா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு போய் முடிக்கிறாங்க. என்னன்னு புரியல, இது சரியா அப்படின்றாங்க. அப்புறம் முதல் கேள்வியில பாத்தீங்கன்னா உள்நாக்குல வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு ஸ்பார்க் வருது. அப்புறம் சின்ன வயசுல அப்பா வந்து அந்த வடலூர்ல இது ஞான சபையில வந்து தூக்கி காமிச்சாரு, காமிக்கும் போது அந்த ஒளி தெரிஞ்சது, அப்பா தான் குருன்னு வந்தது, அது வந்தது. அதுக்கப்புறம் நான் யாருன்னு ரமண மகர்ஷி பார்த்தேன், ரமண மகர்ஷி உள்ள இருக்காரு அப்படி இப்படின்னு அவங்க வந்து எல்லாம் வந்து அவர்கள் பார்ப்பவர்களாகவும் கண்களை மூடுபவர்களாகவும் உள்ள திரும்பின பிறகு இந்த புறக்கண்ணனோட ஒளி போயிட்டு மனக்கண்ணனோட ஒளியோ ஏதோ ஒரு ஒளி அதை போய் நெருக்கி அடிச்சுக்கிட்டு எங்கேயோ மூளைய போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் வந்து உடல் சம்பந்தமாவே இருக்கு. இது எல்லாமுமே வந்து அவங்களுடைய ஆன்மீகம் பூரா பாத்தீங்கன்னா அங்கங்கங்கிருந்து எதேதோ கேள்விப்பட்டவைகளினுடைய எல்லாரும் கேக்குறாங்க. இந்த உலகம் பூரா என்னென்னமோ ஆன்மீகம் நடந்துகிட்டு இருக்குல்ல, தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊரு, பலவிதமான இன்ஃப்ளூயன்சஸ், ஆன்மீகம்ன்ற இன்ஃப்ளூயன்சஸ் போயிட்டு இருக்குல்ல. அவங்க எல்லாரும் வந்து என்னமோ வந்து புது சினிமா வந்தா எல்லாரும் போய் கண்ணு காது உடம்பு மூலமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் சூப்பரா இருந்தது அப்படின்னு போய் ரசிக்கிற மாதிரி இந்த ஆன்மீக இது செய்முறைகள் புரியுதுங்களா, பயிற்சிகள் அதெல்லாம் யார் யாரோ எங்கெங்கயோ போய் கேட்கறது, அப்புறம் டிவியில வர்றது, நிறைய பேர் வந்து அப்படியே வாலண்டியர்ஸ் எல்லாம் போட்டு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி புத்தி மூலமாக உடம்ப வந்து கண்களை மூடி கண்களை முகத்துக்குள்ள உள்பக்கமா திருப்பி அதை அங்க மேல வைக்கிறது, நெத்தி பொட்டுல வைக்கிறது, அவங்க சொல்ற உள்நாக்கு அண்ணாக்கு அது இது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ விவகாரங்கள் எப்பேற்பட்ட ஆன்மீகங்கள் நடந்தாலும் அது சொல்லி கொடுத்தவர்களும் சரி அதை பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் சரி இவர்கள் இந்த ஆன்மீகமே பழகாமல் ஆழ்ந்த வரக்கத்துல சொர்க்கபுரியா ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கும். கரெக்டா, இவங்க ஹவுஸ் ஒய்ஃபும் கிடையாது, பலவித ஆன்மீக குருக்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க விழிப்புணர்வு பூரா இந்த பிரபஞ்சத்துக்கு இதை நீ பண்ணேன்னா என்னவோ உன்னுடைய சக்திகள். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, ஒளி அலைகள் குவிக்கப்பட வேண்டும், உடம்புல இருக்கிற மொத்த ஒளியும் கொண்டு வந்து
கண்களை மூடி வந்து ஒரு புள்ளியில வந்து ஒளி பூராத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கணுமான். அதே இடத்துல காந்த சக்திகள் எல்லாம் வந்து குவியுதான். புரியுதுங்களா? இது எல்லாமுமே இங்க வந்து விவரம் புரியாதவர்கள், விவரம் புரியாதவர்கள். ஒரு சயின்டிஸ்ட் வந்து லேபரேட்டரியில, ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் அந்த அந்த எலியை பிடிச்சி அதுக்கு இன்ஜெக்ஷனை கொடுத்து அதை பண்ணி பார்க்கறாரு. பல எலிகளை வந்து அதுக்கு வேட்டு வைக்கிறாரு. அந்த மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றுமாக அங்கங்கேருந்து, இதுலேருந்து கொஞ்சம், அதுலேருந்து கொஞ்சம், அப்புறம் பண வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இவங்க எல்லாரும் இது சொல்லி கொடுக்கறதுக்கே வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இங்கொன்றும் அங்கொன்றுமாக விழுந்த செய்திகள் அது இதெல்லாம் வச்சு நம்மளே பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்க, புரியலை, சரியா, தவறா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு போன மாதிரி உடல் மிதந்துக்கிட்டு போச்சு. ஆனால் பயந்துட்டேன், வந்துட்டேன். எங்கே போனாங்க, என்ன உடல் பயந்தது, என்ன உடல் மிதந்தது, கண்களை மூடி கனவு உடல் மாதிரி தானே என்னமோ லிபிட்டேட் ஆகிற மாதிரி மிதக்கிற மாதிரி போகிறதும், தொப்புன்னு கீழே வந்து உள்ளுறதும், பயந்து போகிறதும், திருப்பி அதை பண்ணலாமா, ஏன் பண்ணணும், ஏன் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இல்லாமே. ஏன்னா வந்து இதில் பெரிய பிரச்சனையே உலகம் பூரா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்ற அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு மயமா இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலைய விசாரிச்சு தாங்க உணரல, உணர்வு மயமா தங்களை நிரப்பிக்கல. அந்த வெற்றிடம்னு ஒண்ணு சொல்றாங்களே, ஆமா ஆமா, எல்லாமே வெற்றிடமா தானே போய் முடியும். திருப்பி அந்த வெற்றிடம் வந்து என்ன, அது வந்து என்ன ஒரு, அதாவது பார்க்கிறவள் இருக்கும்போது அது எப்படி வெற்றிடமா இருக்க முடியும்? அப்படின்னு அவங்க சொல்றது ஸ்தூல வெற்றிடம் தானே. இவங்க பார்ப்பவங்களாம் அந்த வெற்றிடத்திலேயே நிற்கின்றேன். என்ன ஆச்சு? இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள், எத்தனையோ ஜென்மங்களை தொலைத்தவர்கள்லாம் இங்க சர்வசாதாரம். விஞ்ஞானத்தை இங்க யாரும் சொல்லல. நாம் வந்து பிறவி பிறவியா வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பிறவிகள், நிறைய ஜென்மங்கள். அப்போ அப்படி வந்த அந்த ஜென்மங்கள்ல இப்ப குறிப்பிட்டு 1950 பகவான் ரமண மகரிஷி விஞ்ஞான பூர்வமா சீல் போட்டு கொடுத்துருக்காரு. எங்க ஆரம்பிக்குதுன்னா மனம், எண்ணங்கள், மனம், மனமா இருக்கிற எண்ணங்களா இருக்கிற மனம், அதுக்கு முன்ன அதுக்கும் அடிப்படையா இருக்கிற புத்தி, இரட்டை உணர்ச்சிகள், அதுக்கும் அடிப்படையா இருக்கிற நான் பாவம், கவனம், இதுதான் மொத்த ஸ்ட்ரக்சரா வந்து பழைய பதிவுகள்லேருந்து பேரிருப்பு மூலமாகவே பெரிய பரம்பொருளே இம்மயமாக மனமாக மாறுகின்றது. புரியுதா? அறியாமையா மாறுவதும் நான் பாவமா மாறுவதும் கூட பரம்பொருளே. அப்படின்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் வேண்டியது என்ன? இங்க நம்பிக்கை கொடுக்கும்படியா யாரும் நடத்தாம அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுனால இவங்களுக்கெல்லாம் போக முடியல. அப்புறம் அவங்க சொல்லி கொடுக்கறதும் புத்திக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ள, உடம்புக்குள்ள, மண்டைக்குள்ள, முகத்துக்குள்ள, முகத்துக்குள்ள கண்ணை மூடி உட்கார்ற மாதிரி தான் இப்போ தியானம். கண்ணை மூடின பிறகு இருப்பது என்ன? உடல். தியானம் செய்பவர் அந்த உடல், பௌதிக உடல் கொண்ட அந்த மனிதனா, அந்த பெண்ணா, அந்த ஆணா, அந்த தகுதிகளா, அந்த ஆன்மீகத்துல என்னென்னமோ காதுல அவங்க பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, கோச்சிங் கொடுக்குறாங்க, அந்த சொல்லி கொடுக்குற குருக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்க மூலமா ஃபீஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி, அப்படின்னா உங்க நீங்கன்றது வந்து உங்க புத்தியில தானே நீங்க ஒதுக்கிறீங்க, கரெக்டா? உங்களுடைய ஒரு வாழ்க்கையை பத்திய, தெய்வத்தை பத்திய, பரம்பொருளை பத்திய, ஆன்மீகத்தை பத்திய நம்பிக்கைகள் தானே உங்க புத்தியில இருக்கு. அந்த இடத்தையே முடுக்கிறாங்கன்னு அர்த்தம், டைட் பண்றது, லூஸ் பண்றது, கரெக்டா? எங்க கை வைக்க கூடாதோ அந்த இடத்துல கை வைக்கப்படுகிறதா இல்லையா? இதை விட நீங்க அதான் உடம்பால செத்து போறது ஒண்ணுமே இல்லை. இல்ல, அவங்க கேட்டகாரிகளா பேசுறாங்க, அதுல கவனிச்சிங்கல்ல,
ஒளி அலைகள் குவிக்கப்படுகின்றன. உடம்பினுடைய மொத்த ஒளி அலைகள் குவிக்கப்படுகின்றன. கண்களை மூடும் பொழுது உடம்பினுடைய மொத்த காந்த சக்தி குவிக்கப்படுகிறது. இங்க பெரிய மட மாளிகை கூட கோபுரமா பெருசா செட் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு விழிப்பு நிலையில டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அந்த 196 சூத்ராஸ் கொடுத்த பிதாமகர் மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுல இங்க ஒரு சூத்திரம், அங்க ஒரு சூத்திரத்தை அதெல்லாம் கம்பைன் பண்ணி அந்த டீச்சர்ஸுக்கும் அப்படி இப்படி எதுவும் சொல்லி கொடுத்து அப்படின்னா இங்க புத்தி எல்லாம் முடுக்கி முடுக்கி விட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு புது மொபைல் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு இது வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, ஒரு காரே வாங்குறீங்க வச்சுங்க, ஃபண்டாஸ்டிக் கார் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க வச்சுங்க, சும்மா கார்பரேட்ல ஒரு லைட்டா ஒரு ரெண்டு தடவை எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூயிங் பண்ணி வச்சுனா வச்சுங்க, ஃபியூல் வேற எடுத்த முதல்ல வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், அப்புறம் ஒரு வாரத்துல என்னமோ பிரச்சனை ஆயிடும்ல, எடுத்த எடுப்புலயே பிரச்சனை ஆயிடும்ல. அந்த மாதிரி உங்களுடைய கண்ட்ரோல் டவர்னு சொல்லப்படுற புத்தியிலேயே உங்களை பத்திய சாரத்தை வந்து உங்களுக்குள்ள காந்த அலைகள் குவிக்கப்படுகிறது, ஒளி அலைகள் குவிக்கப்படுறது, அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ள நீங்க மிதப்பீங்க. இதெல்லாம் எங்க நீங்க விழிச்ச பிறகு தானே நடக்குது. விழிப்பு நிலையே பதிவுனுடைய பெரிய ரீப்ரொடக்ஷன் தானே, நான் பாவம் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அதுல அதுவும் சொல்றாங்க, எனக்கு வந்து ரமண மகரிஷி தான் குரு, நான் யார் தான், நான் யாருன்னு பேசினா எப்படி வந்து உடல் மயமா வந்து ஒளிய வந்து உள்ள எதிர்பார்க்கலாம்? கண்ணை மூடின உடனே இந்த புற வெளிச்சம் போன பிறகு, பகல் சூரிய வெளிச்சமா இருக்கட்டும், இந்த வெளிச்சமா இருக்கட்டும், இது போன பிறகு உள்ளே தெரியும் ஒளி என்ன ஒளி, அது என்ன அறிவு ஒளியா, உள்ள வேற ஏதான ஒரு கண் இருக்கா, முகத்துக்குள்ள என்ன ஒளி தெரிகிறது, அங்கு இருப்பவர் எவர், அந்த எண்ணங்கள் யார், அந்த உணர்ச்சிகள் என்ன, சயின்ஸ் எங்கேயோ இருக்கா இல்லையா? இப்ப பதஞ்சலி மகரிஷி இதை கூட இந்த மாதிரி சொல்லி கொடுக்க முடியாதே, அதுல இருக்கிற ஒரு 10 சென்டென்சஸ் வேர்ட்ஸ் எடுத்து போட்டு இது ஒரு லெவல்ல அது ஒரு லெவல்னு அதெல்லாம் முடிக்க போட்டு, புரியுதுங்களா? அப்புறம் சில பேர் சுவாச பயிற்சியை மாத்திரம் வச்சுட்டு, சில பேர் அப்படியே உள்ளுக்குள்ள கண்ணை மூடி, ஆனா கண்ணு வந்து உள்ள திறந்துருக்கும், உள்ள திறந்து அப்படியே நெத்தி பூர்வத்துக்கு நேர ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து பூர்வ மத்தி கொண்டு வந்துட்டு ரிவிட் அடிச்சா மாதிரி என்னமோ வெட்ட வழின்னு சொல்லி மூளை சூடாயிடும், புத்தி கெட்டு போயிடும், சித்தப்பிரம வந்துடும், பைத்தியக்காரன தான் போய் நிப்பேன், யார்கிட்ட போய் கேட்கறது, நீங்கள எலிகள், நீங்க அதை அனைவரும் எலிகள், சோதனை சாலையில் உபயோகப்படுத்தப்படுகிறீர்கள். அவர் பண்ணவே மாட்டார், அவர் பண்ணிருக்க மாட்டார். நீங்களே யார் என்ற உண்மையில ஆன்மீகம் வந்து செட் ஆகணும். எண்ணங்கள் நானா, கண்ணை மூடிய பிறகு உள்ளிருப்பவன் நானா, கண்ணை திறந்திருக்கும் போது இருக்கிற இந்த உடல் மயமா இருக்கிறவன் நானா, உடல் என்ன போர்வை, எண்ணங்கள் என்ன போர்வை, அதுக்கு கீழே இருக்கிற உணர்ச்சிகள் என்ன போர்வை, அதுக்கு கீழே இருக்கிற நாட்டங்கள் கவனங்கள் என்ன போர்வை, ஆழ்ந்தவர்கள் இந்த மொத்த போர்வையும் களையப்பட்டு நானே இல்லாமல் போகிறேன், பிரபஞ்சத்தோடய இல்லாமல் போயிடுறேன், ஆன்மீகமே இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னா என்னது ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் இது, ஆனா அங்க உயிர்த்து இருக்கிறேன் அப்படின்னா இந்த 5 உடல்களையுமே சாராத ஒரு ஆன்மீகத்தை ரமண மகரிஷி சொல்லியிருக்காரா இல்லையா? கரெக்டா? இதுவே கிடையாது, அங்கதான் இருக்குன்ட்டாரு. போருமா, யார மதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பண்றதெல்லாம், நீங்க பண்றதெல்லாம் பெரிய இன்டூ, இதனால மூளை கொதிப்பு அடையும், உடல் அது சொல்றாங்கல்ல, உடல் வலிக்கிற மாதிரி தோன்றதோ தோன்றல, வலிக்குது உடம்பு, எரியுது, சொல்றாங்களா இல்லையா? அவங்க புரியல, அப்படியே நான் இவங்களுக்கு சொல்றது வந்து நிறுத்துங்க, நீங்க எலி இல்ல, யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க, எந்த இதுக்கும் ஒப்படைக்காதீங்க, உங்க குரு உள்ள இருக்காரு, ஒவ்வொருத்தரோட குருவும் வந்து எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கமே குரு, அமைதி சுரூபம், ஆனந்த சுரூபம், ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்தவர்களாகவே இல்லை, அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம், கரெக்டா? அதுக்கப்புறம் தான் முக்தி. நீங்க எதை தேடுறோன்னு உங்களுக்கு, நீங்க எதையாவது உண்மையாவே நான் யாருன்னு தேட கூட ஆரம்பிச்சிருக்கலாம், உண்மையாவே உண்மையான சந்தோஷம் என்ன, ஜீவன் முக்தினா என்ன, மோட்சம்னா என்ன, அப்படி கூட நீங்க
விவரம் தெரியாம ஒண்ணும் கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா சொல்லி கொடுக்கறவங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு, ஆனா சொல்லி கொடுக்கறவங்க வந்து எதையுமே உணரல. சோ உங்களை இந்த பக்கமே காமிக்க மாட்டாங்க. மோட்சத்தை பத்தியோ, ஜீவன் முக்தியை பத்தியோ, ஆன்மாவை பத்தியோ, உங்களோட எண்ணங்களை பத்தி கூட அவங்க பேச மாட்டாங்க. அவங்க புரோட்டோடைப் செட் பண்ணி வச்சிருக்காங்க விழிப்பு நிலை. உன்னோட பிரச்சனை இதுவா தான் இருக்கும், உன்னோட பிரச்சனை என்ன இருக்கும், உன்னுடைய மனைவி பிரச்சனையா இருக்கும், கணவன் பிரச்சனையா இருக்கும், உறவுகள் பிரச்சனையா இருக்கும், பண பிரச்சனையா இருக்கும், படிப்புல வந்து உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாதா இருக்கும், ஆனா ஆசை ஜாஸ்தியா இருக்கும், எல்லாருக்கும் ஆசை ஜாஸ்தியா இருக்கும், ஆனா எதையும் மீட் பண்ண முடியாது, அதுக்குண்டான மனத்துல சக்திகள்லாம் இருக்காது. சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கும். சோ இவ்வளவுக்குள்ளதான் உங்களை திருப்பி அடக்கி ஆகணும், உங்களை எங்கேயும் எதுக்கும் போகவிடக்கூடாது. சோ விழிப்பு நிலைக்குள்ளேயே அந்த புத்திக்குள்ளேயே அந்த 196 சூத்திரங்கள்ல உபயோகப்படுத்துறாங்க. அப்புறம் சித்தர் பாடல்கள்ல இருந்தெல்லாம் அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் அப்படி அப்படி இப்படி எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் பேசிக்கலா வந்து யோகாசனா மாஸ்டர்ஸ், ஆசனா மாஸ்டர்ஸ், உடம்பு வழியா வந்த மாஸ்டர்ஸ். இவங்க வந்து ஞான குருக்கள் அல்ல, ஞானிகள் அல்லவே அல்ல. இவங்க வந்து திருப்பி உங்களை உடம்பா ஆக்கி உடம்பு மூலமா நீங்க மிதக்கிற மாதிரி காமிக்கிறதும், நீங்க கேள்வியே கடைசியில் நீ எனக்கு திருப்பி என்ன மிதக்க விடுங்கன்றீங்க. யார மிதக்க விடுறது? கண்ணை முன்ன பிறகு எது மிதந்தது உங்ககிட்ட, என்ன உடல் அது? ஒண்ணுமே உங்களுக்கு விவரம் தெரியாது. அதனால இந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கண்ட்ரோல் ரூமே தவறு தவறாக ஸ்பெசிபிகேஷன்ஸே மாற்றப்படுகின்றது. இதனால உங்களுக்கு வரப்போகுது என்னன்னா, ஒரு 50 வருஷத்தை கொண்டு போய் போடுவீங்க, நம்பி கொண்டு போய் போடுவீங்க. ஆனா எந்த ப்ராப்ளமும் தீர்ந்தபடியா இருக்குது, இதை விட பன்மடங்கு பெருகி இருக்கும். ஏன்னா நீங்க உங்களுடைய சுபாவமான புத்தி இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் ஃப்ரீயா விடல, ஏதோ ஒரு பெரிய டைட்டா ஒரு பாக்ஸ்குள்ள, ஒரு வேக்கம் பாக்ஸ்குள்ள போட்டு அடக்கிறீங்க அதை ஒரு கான்செப்டுக்குள்ள. அந்த மாதிரியான கான்செப்ட் தான் மார்க்கெட் பூரா இருக்கு. ஒளி அலைகள், காந்த அலைகள், அதெல்லாம் வந்து மண்டைக்குள்ள ஒரு இடத்துல வந்து மண்டை தான் வெடிச்சிரும், திருகு வெளி வரும், மைக்ரைன் செட் ஆயிடும், பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு எண்ணங்கள்லாம் வருதான், எண்ணங்கள் வரும்போது சரியாக கவனிக்க முடியல, திருப்பி அந்த மிதக்கிற ஃபீலிங் வரல. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் இது எல்லாமே இல்லாமல் நீங்கள் ஆழ்ந்த வர்க்கத்தில் நல்லா இருக்கீங்க. இந்த அம்மா நல்லா இருக்காங்க ஆழ்ந்த வர்க்கத்தில், எல்லாருமே நல்லா இருக்கும். ஆன்மீகத்தினோட உச்சம் நம்முடைய ஆழ உறக்கத்தில் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அங்கே உபதேசமும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது ரமண மகரிஷி கொடுத்த நான் யார்ன்ற உபதேசம் தான். அந்த நான் யார்ன்றது, உண்மையான நான்ன்றது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, பிறப்பே இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம். அதனால பிறக்காதவனே இருக்கிற இடத்துல இறப்பும் இருக்க சான்ஸ் இல்லை. பிறப்பு, இறப்பு, ஆன்மீகம், லௌகீகம், புரியுதா? இங்க இருக்கிற பெருமை, அருமை பெருமைகளை அடைவது இல்லாட்டி இழப்பது, புரியுதுங்களா? பணக்காரனாக வாழ்வது, பராரியாக வாழ்வது, எல்லாம் மனத்தோட வந்து வந்து போயிட்டு இருக்கிற பழைய பதிவுகள். இது ஆன்மீகமே கிடையாது. இதை சரி பண்றதுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க எலிகள், உங்களுடைய கண்ட்ரோல் ரூமே முடுக்கி முடுக்கி வைக்கப்படும். ஏன்னா அதனால பிறவைகள் தான் பெருகும். உங்ககிட்ட விதைக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் வந்து இன்னி வரைக்கும் ஓடுதா இல்லையா? என்ன ஏதுன்னு புரியாம 7 வருஷமா ஆன்மீகமத்துல இருக்கீங்க. 7 வருஷம், 7 வருஷம்ன்றது லேஸ்பட்ட இது இல்லை. எங்கிட்ட வந்து 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், எத்தனை வருஷம் கொடுத்தவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லா விதவிதமான எல்லா இடத்துலயும் டீச்சர்ஸா இருந்தவங்க, ஒண்ணு ஒண்ணுக்கும் டீச்சர்ஸா இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இங்க மார்க்கெட்ல நடக்கிற அத்தனையிலும் டீச்சர்ஸ், அவங்க கையிலேயே அந்த பட்டத்தை கொடுத்துட்டா அவர் எப்படி கேட்க முடியும் கேள்வி? அவரும் ஒண்ணு அடையில, நானே ஒண்ணு அடையிலேயே நான் எதுக்கு டீச்சரா இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்கவே விடாம வியாபாரம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ கொடுமை நடந்து கொண்டு இருக்கின்றது, நீங்க தான் ஜாகிரதை ஆயிக்கணும். அதனால வந்து எது பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு நிறுத்துங்க. பெருமனே ஆழ்ந்த வரக்கம் மாதிரி இருக்கதான் நம்மளுடைய உச்ச உண்மையான நிலை. ஆழ்ந்த வரக்கத்துல உங்க உடம்பு மிதக்கவே வேண்டாம், உடம்பே இல்லை, உடல் கொண்ட உயிர் இல்லை, அந்த உயிராக இருப்பது மனம். அந்த மனம் தான் ஆணாகவும் பெண்ணாகவும் நாமாகவும் எழுந்து கொண்டிருக்கின்றது, விவகரிக்கின்றது, ஆன்மீகம் தேடுகிறது, வெற்றிகளை தேடுகிறது, தோல்விகளை நிராகரிக்கிறது, சந்தோஷங்களை தேடுகிறது, துக்கங்களை மறுக்கிறது. இப்படி ரெண்டு 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 ரெண்டா இங்க வந்து இந்த பௌதீக உடல்ல வாசம் பண்றது மனம் என்கின்ற ஒரு பேய், பேய் கரெக்டா? அதுக்கு வந்து நீங்க இன்னும் ஒரு சோதனை சாலை ஏலி மாதிரி மாறிடாதீங்க. எங்கேயோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறது தான் உச்சக்கட்ட சாதகம்.
அந்த சாதகம் என்ன பண்ணணும்ன்றது வந்து நம்ம சுமையரில் சொல்லியிருக்கோம். அதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த அம்மாவும் அதுதான் பண்ணணும். ஒன்றுமே பண்ண வேணாம், வெறுமை காத்தால எழுந்தவுடனே வெறுமை உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடியும் உட்காந்துக்கலாம், கண்ணை திறந்து உட்காந்துக்கலாம். கண்ணை மூடணுன்ற அவசியம் கூட கிடையாது. கண்ணை மூடி உடனே கண்ணை மூடினா காந்த அலைகள் வந்துடும், ஒளி அலைகள் வந்துடும். எந்த அலையும் வர வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, வெறுமை உட்காந்துருந்துங்க. எண்ணங்கள் வரப்போகுது, நேற்றைய பிரச்சனைகள் வரப்போகுது, நாளை எதிர்பார்ப்புகள் வரப்போகுது, இப்படி வரப்போகுது. அப்படி வந்துக்கிட்டே இருக்கட்டும், வரட்டும், வர விடுங்க. எல்லாம் வடிகால் பெறட்டும், அப்படியே வர விடுங்க, தாங்குங்க. ஒரு மணி நேரத்துக்கு எங்கேயும் அசையாமல் எல்லாம் நடக்கிறத நடக்க விட்டு அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா வந்து எல்லாம் வந்து கேட்பாரற்று கவனிப்பாரற்று வரும் பொழுது அவைகளுடைய வீரியம் குறையும், தானாகவே குறையும். இந்த ரூம்ல எல்லா கதவும் ஜன்னலும் திறந்துதான் காற்றுக்கு தடையே கிடையாது, சத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, கரெக்டா? அந்த மாதிரி நீங்க சத்தத்தை ஏற்படுத்தும்படியா தடை போடும்படியா உங்களை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இந்த 1 hour வந்து உணர்ச்சி வரட்டும், எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அத்தனை கொடுமைகள், பாதகங்கள், பாவ புண்ணியங்கள், நல்லது நல்லது கெட்டவைகள், மேன்மை கீழ்மைகள், அருமை பெருமைகள், இகழ்ச்சிகள், மான அவமானங்கள், எது வந்தாலும் வரட்டும் 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 வரட்டும். இதை கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலாம், கண்ணை திறந்துக்கிட்டும் பண்ணலாம். அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே விடுங்க, எது வேணா வாப்பா போங்க, ஆனா நீங்கள் நான் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய காட்டாறு, உங்களை உபயோகித்து உங்களை நானாக அது மாற்றுகிறது, புரியுதா? உங்க என்ன எனக்குள்ள வர உணர்ச்சி என்ன ஆகுது, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்னைன்னு மாத்துது அது. அந்த என்னைன்னு மாத்தாம அதனோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்தாகணும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆன்மீகமே பண்ண வேணாம், அங்க ஜெயிச்சவனாவே இருக்க, பிறக்காதவனாவே இருக்க, புரியுதா? வாழ்க்கை தான் போராட்டம், ஆழ்ந்த உறக்கம் ஆன்மீகம் வந்து உண்மையான ஆன்மீகம். இதுதான் பகவான் ரமண மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காரு, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து என்னையா மாறாமல், என்னுடையவாக மாறாமல், எனக்காக மாறாமல், என்னால் மாறாமல், என்னுடன் மாறாமல், நானாக மாறாமல், எல்லாம் வரட்டும் போகட்டும், அங்க போங்க, வாங்க போங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 4-5 நாள்ல என்ன ஆகும், சைலன்ஸ் வந்து செட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க அறியாமே கண்ணை மூடிட்டு மௌனமா உட்காருவீங்க, உண்மையான மௌனத்தினுடைய ருசி கிடைக்க ஆரம்பிக்கும். அது எப்படி இருக்கும், முன்னாடி ஆழ்ந்த உறக்கத்துல அப்படியே தூங்கிட்டீங்க, இப்போ உட்காந்துக்கிட்டு தூங்குவீங்க. உள்ள எண்ணங்கள் இல்லைன்னா தூக்கம் தானே, அதுவும் தூக்கமும் வரும், உட்காந்துக்கிட்டே தூங்க பழகுங்க. அப்புறம் என்ன, அந்த தூக்கமும் போயிடும். எவ்வளவு நேரம் தான் தூங்குறது, அப்புறம் என்ன, பெருமை உட்கார்ந்து இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ மெய்ப்பொருள் வந்து தன்னைத்தானே உங்ககிட்ட காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் என்றவை அனைத்துமே பொய் கூட்டங்கள். நீங்கள்னு சொல்றது என்ன, நீங்க உங்க உலகம் ரெண்டுமே பொய். அதனாலதான் ஆழ்ந்த உலகத்துல இல்லை, புரியுதா? எல்லாமே அப்படியே வடிஞ்சு போயிடும். அப்ப வந்து உண்மையான மௌனம் சித்திக்கும், உண்மையான வெற்றிடம் ஸ்டில்னஸ் அசைவற்ற இருப்பு தான் நம்மளுடைய சொரூபம். அந்த சொரூபமாகவே நம் உணர்வு மயம் நிரப்பப்படும், இவ்வளவுதான். இதுக்கு காசு பணம் எதுவும் வர வேண்டாம், நீங்க இங்க இருந்து டிராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்தே உங்களுக்கு வந்து இதை வந்து யூடியூப்ல பாத்துட்டு இதை வந்து தினம் தினம் காத்தால 1 hour பண்ணுங்க, நைட்டு 1 hour பண்ணுங்க, ஈவன் த்ரூ அவுட் த டே டைம் இருந்ததுன்னா அப்பப்ப போய் உட்காந்துங்க, ஒரு வாரத்துல உட்காந்துங்க, வேலையெல்லாம் முடிஞ்சுது, பொறுப்புகள்லாம் முடிஞ்சதுன்னா உட்காந்துங்க, வெறுமா உட்காந்துட்டு பாத்துட்டு. ஆனா அவசியமா அரட்டை அடிக்காதீங்க, டிவியே பார்த்துட்டு இருக்காதிங்க, எல்லா டைமையும் இதுல போடு போடு போடுன்னு போடுங்க. ஒரு உங்களுடைய சிரத்தா கூட 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 உண்மையான நான்ற ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற அந்த பேரிருப்பு நான், பேரறிவு நான், பேர் உணர்வு நான், பேர் ஆனந்தமயமான நான், அது வந்து இறங்க ஆரம்பிச்சோம். இதுதான் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் இவங்க சார்பில் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. எல்லா ஐடியா எதுவுமே வேணாம், காந்த அலைகள்லாம் குவிக்க வேண்டாம், ஒளி அலைகள் குவிக்க வேண்டாம், ஒருவையும் குவிக்கவும் வேண்டாம், தேடியும் போக வேணாம், தள்ளவும் வேணாம், ஒண்ணுமே வேணாம், எதுவுமே வேணாம், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு. அவ்வளவுதான் இந்த தியானம். இது வந்து நானற்ற சும்மா இரு தியானம். இதை மாத்திரம் காத்தால ஒரு மணி நேரம் எழுந்த உண்டை பண்ணுங்க, நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பண்ணுங்க. இது வந்து 2-3 நாள் உங்களுக்கு நல்ல அச்சலத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் உள்ள ஊற்றி நிற்கக்கூடிய உண்மையான உண்மையான நான் வந்து விழிப்படையும். இதெல்லாம் பொய்க்கூட்டங்கள், போனாதான் அது விழிப்படையும்.
சரியா? இதை பண்ணுங்க, பிடிச்சிக்கலாம். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. Thank you.